வாங்க வணக்கம் வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்னைக்கு குக்கீஸ்வெல் சேனலில் கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரை கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த கருணைக்கிழங்கு வந்து நான் வாங்கி 10 நாள் ஆச்சு. எப்பயுமே கருணைக்கிழங்கு வந்து புதுசாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் புதுசாக வாங்கினக்கே வச்சிங்கன்னா நாக்கு ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒன்று கடையில் வந்து பழைய கிழங்காக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தது தான் இருக்குன்னா வாங்கி வீட்டில் ஒரு வாரம் 10 நாள் போட்டு வச்சுருங்க. அப்போ தாங்க கருணைக்கிழங்கு சாப்பிட முடியும். இல்லைனா நாக்கள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து கிழங்கு வந்து நல்லா கிழங்கு வெளியே மண்ணாக இருக்கும், அதனால் நல்லா 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். எடுத்து குக்கரில் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லா தோலையும் எடுத்துடலாங்க. கருணைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். கருணைக்கிழங்கு வந்து மூலம் அந்த நோய்க்கெலாம் நல்லது. அதனால் நம்ம வந்து வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக கருணைக்கிழங்கு சமைச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம், புளி சேர்க்க போகிறோம். அது ரெண்டுமே கருணைக்கிழங்கோட காரத்தை குறைக்கும், அதாவது அரிக்கிறத வந்து குறைச்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுருங்க. இதுக்கு தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு 15 சின்ன வெங்காயத்தை பொடிச்சு பொடிச்சாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை நீளமாக பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாங்க. நான் பொதுவாகவே சமையலில் நிறையா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் 15 எடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக போகுதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு அதை கரைச்சி எடுத்துருக்கேங்க. அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மண்டியெலாம் இருந்தால் ஊற்றிடாதீங்க. இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கப்போ மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம், இதுலேயும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கே தெரியும் மஞ்சப்பொடி வந்து 1 கிருமிநாசினி, அதனால் நல்லாவே சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது. இந்த கருணைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நேரம் அந்த புளி தண்ணியில் வேகணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அரிப்பு இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த அளவு போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா இதை வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிற போகிறோம், ஊற்றி சாப்பிட்றதுக்கு இல்லை மசியல். அதனால் அளவாக தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. மசியல் வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், அது மாதிரி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.